மிஸ் கிச் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு செய்ய போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. அந்த ஸ்வீட் ரெசிபி பேரு மினி பூரி. ஸ்வீட் பூரி செய்ய போறோம். அதுக்காக 1/4 கிலோ மைதா எடுத்துக்கேன் நானு. 1 கப் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். துருவி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் 1 மணி நேரம். 1 மணி நேரம் கழிச்சு எடுத்து இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியா இருக்கும் எடுத்த அந்த மாதிரி. 1 கப் சக்கரை சேர்க்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் கசகசா வறுத்து எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் சோடா மாவு, 2 டீஸ்பூன் நெய், முந்திரி பாதாம் 15 எடுத்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பாருங்க, குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். 10 திராட்சை போட்டுறோம். உலர் திராட்சை 10 போட்டுறோம். இப்போ நாம செய்யலாம். பான் வச்சாச்சு. 1 ஸ்பூன் நெய் போடுறேன். 2 சுடாயிச்சு இந்த முந்திரியும் திராட்சையும் இதல போடுறேன். அடுப்ப சிம்லயே வெச்சிருங்க. ஏனா நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கோம். தீரதுக்கு சான்ஸ் இருக்கு. லேசா வறுத்து எடுக்கணும். பொன்னிறம் கோல்டன் பிரவுன்ல வறுத்து எடுத்து வச்சாச்சு. இத ஆறட்டும். அதே panல நாம இந்த தேங்காய் துருவல போடலாம். அந்த தேங்காய் துருவல்ல 2 ஏலக்காவை திருச்சி போடுறங்க வாசனைக்காக. இத லேசா நாம வறுக்கணும். இப்போ சிம்லயே வச்சுக்கோங்க அடுப்ப. தேங்காய் துருவல் தீஞ்சிர கூடாது. லேசா பொன்னிறமா வறுக்கணும். நல்ல நம்ம ட்ரை ஆகற வரைக்கும் நல்ல வறுக்கணும் பொன்னிறமா. அப்படி வறுக்கறனால நாம பூரியை வந்து 7-8 நாளைக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். கெடாம இருக்கும். வறுத்து எடுத்தாச்சு. இது ஆற விடலாம் கொஞ்சம். இப்போ நாம செஞ்ச பூரண ஆறற வரைக்கும் மேல் மாவு ரெடி பண்ணிரலாம் பூரிக்கு. கொஞ்சம் உப்பு, அரை டீஸ்பூன் சக்கரை, கொஞ்சம் சோடா மாவு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். எல்லா மாவும் ஒண்ணு சேர்த்துக்கலாம். நல்ல கட்டி இல்லாம கலந்துக்கோங்க. கையில லேசா நெய் வச்சுக்கலாம் இல்ல ஆயில் வச்சுக்கலாம். ஒட்டாம இருக்கிறதுக்காக மாவு. பத்து நிமிஷம் நம்ம இந்த மாவை இப்ப ஊற வைக்கலாம். ஒரு டவல் வச்சு மூடி வச்சிருங்க. நம்ம வறுத்த தேங்காய் துருவல் ஆறிடுச்சு. இப்ப நம்ம அதுல 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் சக்கரை, குறைவா ஸ்வீட் சாப்பிடுறவங்க 1/4 கப்பும் போட்டுக்கலாம். நான் 1 கப் போட்டிருக்கேன். முந்திரி திராட்சை 2-2 பிரிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2-2 கட் பண்ணிக்கோங்க. வறுத்த கசகசா கலந்துக்கலாம். பூரியோட ஸ்வீட் பூரணம் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நாம மேல் மாவு சப்பாத்தி செய்யலாம் 10 நிமிஷம் ஆயிச்சே மாவு எடுக்கலாம் நல்லா ஊறிச்சு மாவு கொஞ்சம் உதிரி மாவு போட்டுக்கலாம் पूरी की पोर मादरी चिन्न चिन्न उरुंडाया पोट्टुकलाम ईवना इरुक्कणुम ओन्नु सिरुसु ओन्नु पेरुसुलाम पाथुकोंग उरुंडैयेल्लाम एडुत्तु ओरु बौल्ल वच्चु मूडि वच्चिरलाम उरिंडा काया में रखना चपाती पोट क्ला कुछ उदरी माव पोटे रोम्बा मेली सावर को पड़ा दे रोम्बा तिक्का वर को पड़ा दे चपाती செஞ்சாச்சு பூரியோட சப்பாத்தி அதல ஒரு ஸ்பூன் நாம பூரண வைக்கணும் இதை எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிருங்க நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க चपाती मादरी पोट्टाच्चु अदुल पूरण वच्चु इंद मादरी इन्नोन्नु नमक्कु एन्न मादरी विरुप्पमो अंद मादरी सेंजिक्कलाम इदु ओरु मॉडल पारुंग इंद मादरी मडिच्चु विडुंग இந்த மாதிரி ஷேப்ஸ் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டை கிடைக்குது இதுல கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க சப்பாத்தி மாதிரி செஞ்சு இதுல இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுல பூரணத்தை வைக்கலாம் வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணுங்க மிச்ச மாவை எடுத்துருங்க
நல்லா பிரஸ் பண்ணிருங்க மறுபடியும் நாம இத யூஸ் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு டிசைனோட இருக்குது நாம என்ன போட்டுருக்கனால லேஸ் அப்பறம் லேஸ் இப்படி செஞ்சாவே தனியா வந்துரும் கொஞ்சம் ஆயில் தடவிக்கணும் எல்லா பக்கமும் பறந்த மாதிரி ஆயில் தடவிக்குங்க அப்பதான் ஒட்டாம நம்ம அச்சு எடுக்க முடியும் சப்பாத்தியே இதல போடுங்க போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க கரெக்ட் இந்த குளியில ஊறணித்த வச்சு அப்படியே லாக் பண்ணிடுங்க மிச்சமாவை எடுத்துருங்க நல்லா லாக் பண்ணனும் पूरी मेल एपड़े अूरी ना उबी वर சின்ன கடையா இருந்தா ரெண்டு போடுங்க அதுக்கு மேல போடாதீங்க பெரிய கடையா இருந்தா மூணு போடலாம் அதல மூணு நாலு போடலாம் ஏன்னா நமக்கு திருப்பி விடுறதுக்கு இடம் இருக்கணும் பாருங்க பூரி எந்த அளவுக்கு நல்ல உப்பி இருக்கு பாருங்க ஸ்வீட் பூரி இத நாம மோமோ ஷேப்ல செஞ்சிருக்கோம் मिनी स्वीट पूरी रेडी आयिच्चु उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा सब्सक्राइब पन्नुंगा मरक्कामा बेल बटन क्लिक पन्नुंगा।